சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் மார்ச் 14 அன்று ஆரம்பம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படமும் அதுக்கப்புறம் வந்து ராக்கி பாய் அதாவது நம்ம யாஷ் அவர்களோட கேஜிஎஃப் 2 படமும் வந்து ரெண்டும் ஒன்றா கிளாஷ் ஆக போகுது. April 14th தமிழ் நியூயர்க்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது இந்த ரிலீஸ் பிளானில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தை கூட வந்து கிளாஷ் ஆகலை, கொஞ்சம் பிஃபோராக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு படமுமே வந்து ரொம்பவே ஹை பட்ஜெட்டான படம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு படமும் வந்து போட்டி போட வேண்டாம், ஸோ ரிலீஸில் வந்து கொஞ்சம் அதாவது அந்த ரிலீஸ் டேட்டில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து போகி நம்ம தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகலாம், April 13th வந்து ரிலீஸ் ஆகலாம். அண்ட் நம்ம ராக்கி பாய் அதாவது யாஷ் அவர்களோட கேஜிஎஃப் Chapter 2 படம் வந்து April 14th வந்து ரிலீஸ் ஆகுதான் அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு தளபதி விஜய் அவர்களோட படம் வந்து முன்னாடியே வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பல பேர் கேள்விகள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க மக்களே, இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா உலகமில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நாளை மனிதன் எப்படி வந்துச்சுன்னா, 1985 வந்து ஊமை விழிகள் வந்துச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து சூப்பர். இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் அது வரைக்கும் காலகாலமாக வந்து ஒரு டைரக்டர் இருப்பார், அவர் கிட்ட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அவர் அசோசியேட்டு, அதுக்கப்புறம் அவர் டைரக்டர். இப்படி தான் வரும், அதாவது ப்ராக்டிக்கலாக. இந்த தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக யாரும் வந்ததில்லை. ஸோ படிச்சுட்டு சினிமா யாரும் எடுத்ததில்லை, ஆவானந்த் சார் மட்டும்தான் படிச்சுட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு சொல்லி டிஎஃப்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஊமை விழிகள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் உடனே நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா,